Mange. Sikre hier in jetti. தெரியலையே. ஐயோ, இது ரொம்ப தப்பாச்சு. அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா விக்ரம் தம்பியோட உயிருக்கே ஆபத்தா போயிருமே. இதை எப்படியாவது தடுத்தாங்க. சொல்லுங்க சார், எங்க போகணும்? அந்த காரை ஃபாலோ பண்ணி ஏறுங்க சார். என்னப்பா வீரபாகையில ரெடி பண்ணிட்டானா? எல்லாத்தையும் ரெடி பண்ண சித்தி, நமக்காக தான் அங்கே வெயிட்டிங். சரி, சீக்கிரம் போ. வாங்க மேடம். வாங்க பஸ் வெயிட்டிங் சீட்ல எங்க இருக்கு? பஸ் ரெடியா இருக்கு. எல்லாம் ஓகே பஸ். ஓகே ஓகே, மேல ரூம்ல டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு மாலை போட்டுக்கலாம். மத்ததெல்லாம் ரெடியா இருக்கு. போலாம் மேடம். வாங்க பஸ். நீங்க சொல்ற மாதிரி பண்ணலாம். இப்ப அதுக்கெல்லாம் அவசியமே இல்லம்மா. நான் சொல்றத செய்யுங்க. முதல்ல இத பண்ணிடுங்க, ஒண்ணும் தப்பு இல்ல. சரிம்மா. பிரதட்சிணமா வாங்க. இந்த கோயில்ல கல்யாணம் எங்க நடக்குது? முன்பதிவு பண்ணிருந்தா கோயிலுக்குள்ள நடக்கும், அப்படி பண்ணாம இருந்தா பின்பக்கம் தான் நடக்கும். பின்னாடி போய் பாருங்க. சரி, பாருங்க. நில்லுங்க நில்லுங்க.
அதான் மூணு சுத்து முடிஞ்சிடுச்சு இல்ல. அப்புறம் எதுக்கு இப்படி வந்து உட்காருங்க? அச்சச்சோ இல்ல, ரெண்டு சுத்து தான் சுத்திருக்காங்க. இல்ல மூணு சுத்து முடிஞ்சிடுச்சு. ரெண்டு சுத்து தான் முடிஞ்சிருக்கு. வேற இன்ஸ்பெக்டர் கேட்டு பாருங்க, கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லுவாரு. ரெண்டா மூணா சார்? தம்பி என்ன காரியம் பண்ண பாக்குறீங்க? இது மட்டும் அம்மாவுக்கு தெரிய வந்தா அவங்க நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? அங்கிள் நீங்க எதுக்கு முதல்ல இங்க வந்தீங்க? கிளம்புங்க. தம்பி பெரிய தப்பு பண்றீங்க தம்பி, இது வேண்டாம் தம்பி. தப்புதான், ஆனா இப்ப எனக்கும் பிரீத்துக்கு கல்யாணம் நடக்கலன்னா வேற எப்பவுமே நடக்காது அங்கிள். எப்பவும் நடக்க கூடாது தம்பி. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு ஏன் தம்பி இப்படி பண்றீங்க? அங்கிள் நீங்க தேவையில்லாம பேசாதீங்க அங்கிள். ஐயோ இந்த கல்யாணம் நடக்க கூடாது தம்பி, சொன்னா கேளுங்க. அத சொல்றதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? பாஸ் விக்ரம். என்ன பாஸ் விக்ரம், என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க நீ? நான் யாரோ தான், விடுங்க. ஆனா நீங்க அஞ்சனா அம்மாவுக்கு பேரந்தேன, அவங்களுக்கு தெரியாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாமா? அம்மா பிரீத்தி, நீயா இப்படி அம்மாவுக்கு துரோகத்தை பண்ண நினைச்ச? அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க மனசு எவ்வளவு காயப்படும், வேதனைப்படும். அங்கிள் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. மா பிரீத்தி. பிரீத்தி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அவகிட்ட என்ன பேசணும் நீங்க? அப்படி ஏதாவது பேசுறதா இருந்தா இங்க பேசுங்க. ஐயோ தம்பி, நான் அவகிட்ட தனியா பேசி ஆகணும். ஆஹா, அதெல்லாம் வேணாம் அங்கிள். என்ன விஷயம் இங்கேயே சொல்லுங்க. பிரீத்தி, ரொம்ப முக்கியமான விஷயமா? ஒரு அஞ்சு நிமிஷம், உடனே பேசிட்டு வந்துடலாம். வாமா. அவதான் இங்கே சொல்ல சொல்றல, அப்புறம் என்ன? அம்மா சொன்னா புரிஞ்சுக்கம்மா. அங்கிள் முதல்ல நீங்க இங்கிருந்து கிளம்புங்க, அப்புறம் நான் என்ன சொல்லுவேன்னு எனக்கே தெரியாது, போயிடுங்க. முடியாது, நீங்க என்ன அடிச்சு கொண்டாலும் சரி, நான் பிரீத்தி கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம இங்கிருந்து நான் போக மாட்டேன். அங்கிள் விக்ரம், கொஞ்சம் பொறுமையா இரு. அவர் என்னதான் சொல்றாருன்னு கேட்டுட்டு வரேன். பிரீத்தி அதுக்கெல்லாம் டைம் இல்ல. அஞ்சு நிமிஷம் தானே, இரு வரேன். சொன்னா கேளு பிரீத்தி, வேண்டாம். எதுவா இருந்தாலும் கல்யாணம் முடிச்சுட்டு பேசிக்கலாம். இல்ல விக்ரம், எனக்கும் மனசுல நெருடலா இருக்கு, நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன். பிரீத்தி பிரீத்தி, என்ன விருப்பம் ஜதி? இருங்க பாஸ். அங்கிள் சொல்லுங்க. அங்கிள். அம்மா பிரீத்தி, நீ என் பொண்ணு மாதிரிமா, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. உன்னை கெஞ்சி கேக்குறேன், இந்த கல்யாணம் மட்டும் வேணாமா? ஏன்னா இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா விக்ரம் தம்பி உயிருக்கே பெரிய ஆபத்துமா. என்ன அங்கிள் சொல்றீங்க, விக்ரம் உயிருக்கு ஆபத்தா? ஆமாம்மா, காலங்காலமா விக்ரம் தம்பி குடும்பத்தை தொடர்ந்து வர சாபமா இது. அவங்க குடும்பத்துல ஆண் வாரிசுங்க எல்லாம் கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே அல்ப ஆயுசுல இறந்துருவாங்கம்மா. வாரிசுகளுக்கு திருமணம் நடக்காது. மீறி நடந்தாலும் என்னை போல் அறுத்து கட்டி மூளையாகி மூளையில் அமர்வார்கள். உன் வாரிசுகள் எல்லாம் திருமணம் முடிந்த பின் துள்ள துடிக்க சாகும். இது சத்தியம். உன் வம்சம் நிலைக்காது, நாதியற்று போகும்.
மாங்கல்ய பலன் அபரிதமாக கொண்ட அம்சத்தில் பிறந்த ஜாதகக்காரியா அந்த பெண் இருக்கணும். அப்படி ஒரு பெண் கிடைச்சா எல்லா சாபமும் நிவர்த்தி ஆயிடும். அந்த பெண் கிடைக்கிறவர விக்ரம் வேற எந்த பெண்ணையும் ஆசைப்படாம இருக்கணும். அப்படி ஏதாவது நடந்தா எல்லா பரிகாரமும் கெட்டு போயிடும். எந்த ஜென்மத்திலையும் அந்த சாபத்துக்கு விமோச்சனம் கிடைக்கல. ஆனா இப்பதான் அந்த சாபத்துக்கு விமோச்சனம் கிடைக்க போகுது. அதுவும் விக்ரம் தம்பி ஜாதகத்துக்கு ஏத்த பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாதான் அது நடக்கும். அது இல்லாம வேற பொண்ண கட்டிக்கிட்டா விக்ரம் தம்பி உயிருக்கே ஆபத்தாதான் முடியுமா? விக்ரம் தம்பிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைச்சா நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரக்கூடாதுமா? என்ன மன்னிச்சிருமா? எனக்கு வேற வழி தெரியல. உன் கால வேணா விட. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுமா. அங்கிள், இந்த விஷயம் எதுவும் எனக்கு தெரியாது. அங்கிள், விக்ரம் எதுவும் சொல்லவே இல்ல. தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டு இருந்திருக்கவே மாட்டேன். விக்ரம் தம்பி அத தெரிஞ்சுதாமா உங்ககிட்ட மறைச்சிருக்காரு? நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டம்மா. இல்ல, இதுக்கு மேலயும் உனக்கு காதல் தான் முக்கியம்னா போமா, தாராளமா போய் விக்ரம் தம்பிய கல்யாணம் பண்ணிக்கமா.